எல்லோருக்கும் வணக்கம். வாவ், மார்க்கெட் க்ளோசிங்ல வந்து இன்ப அதிர்ச்சி நண்பர்களே, 74 பாயிண்ட் பிளஸ்ல தான் இருக்கா. இந்த இடத்துல தான் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். பொதுவா இந்த மாதிரி மார்க்கெட் அதனுடைய ப்ரீவியஸ் ஹைகளை தாண்டி க்ளோஸ் பண்றா அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல பிரேக் அவுட் பையர்ஸ், நியூ பையர்ஸ் அப்படின்றவங்க என்டர் ஆவாங்க. அவங்க ஸ்டாப் லாஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருக்கிறது போட்டு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளை கெடுத்து விட்டா ஒரு பெரிய பாரா போட்டு அங்கிருந்த போற 500 பாயிண்ட் ஏறுவானோ அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். 500 பாயிண்ட் கணக்கு ஏறிட்டானுங்க. 21,800 இருந்து 22,200 ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட் ஏறிச்சு. பட் இது பத்தாது. நம்மளுக்கு இந்த ஃபுல் டெப்த் கீழே இறங்கினத மறுபடி மேல ஏத்தி விட்டா அப்ப 23,200 வருதா அப்படின்றது நம்ம ஆவலோட பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உருவாகி வந்திருக்கு. யாருக்கெல்லாம் இந்த 23,200 வேணுமோ அவங்கெல்லாம் சாமி கும்பிட்டு வேண்டிதான். சாமி சாமி, சமீபத்தில் இந்த பிரேக் அவுட் ஆயிருக்கக்கூடிய இந்த முக்கியமான பார்னுடைய லோவை இனி கட்டே ஆகக்கூடாது. 22,000 கீழே இனி மார்க்கெட் போகக்கூடாது. நேராக 23,200 வந்துட்டு என்னமோ ஆயிட்டு போது நம்ம சாமி கும்பிட்டுக்க வேண்டிதான். நண்பர்களே, இந்த சமயத்தில் மிகப்பெரிய கம்பெனி ரெண்டு பேர், HDFC பேங்க், ITC. ஆனால் ITC பெருசாக லோ ரேட்லேருந்து மேலே ஏறி வரல. ஆனால் இந்த HDFC பேங்க் வந்து லோ ரேட்லேருந்து நல்லா மேலே ஏறி வந்துட்டான். என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே பார்த்தீங்களா, HDFC பேங்க் ஆல்மோஸ்ட் 3% அப் ஆகிட்டா இந்த ஒரு மாதத்தில் வந்து இப்போ போட்டிருக்கிறதா யூ-டர்ன். அப்போ ஏன் இவன் மட்டும் இவ்வளோ வேகமாக மேலே ஏறி வந்தா அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான கருத்தை யோசிச்சு பார்க்கணும். மேலேருந்து அவன் ஹை நல்லா ஃபால் ஆகிட்டான், ஓகே. பட் ஏன் யூ-டர்ன் அவனால் போட முடியுது அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் அந்த HDFC பேங்கினுடைய பீட்டா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். HDFC பேங்கினுடைய பீட்டா வந்து 1.18 அப்படின்ற மாதிரி வருது. இதுவே நீங்கள் ITC-னுடைய பீட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா 0. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஷேர் மார்க்கெட் வந்து அது ஏறவும் செய்யலாம் அல்லது இறங்கவும் செய்யலாம். இது வந்து ஒரு மடங்கு ஏறுது அல்லது இறங்குது அப்படின்னு வச்சுங்களேன், இதுக்கு ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம் அல்லது அதுக்கு ஃபேவராகவும் நடக்கலாம். அப்போ HDFC பேங்க் வந்து 1.12% ஏறலாம் அல்லது இறங்கலாம். ஆனால் இந்த ITC அப்படின்றது மார்க்கெட் ஏறினாலும், 0.62 அதாவது மார்க்கெட் 100 பாயிண்ட் ஏறினாலும் அல்லது 10% ஏறினாலும் இவன் வந்து கம்மியாக தான் ஏறுவான் அல்லது இறங்குவான் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய நியூஸ் வரல, டெக்னிக்கல் படிக்கு தான் ஸ்டாக்குக்கு இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது பெரும்பாலும் இந்த பீட்டா வச்சு தான் இயங்கும். ஸோ ITC-ல பெருசாக நியூஸ் இல்லை, HDFC பேங்க்லேயும் பெருசாக நியூஸ் இல்லை, போன வாரமே பல நியூஸ்கள் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இந்த வாரத்தில் மார்க்கெட் ஏறினதுனால HDFC பேங்க் ஓரளவுக்கு அதிகமாக ஏற்றி விட்டானுங்க ITC விட. அப்போ ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக சம்பாதிக்கணும், என்ன பண்ணணுமோ இந்த மாதிரி போய் HDFC பேங்க் மாதிரி ஒரு நல்ல பங்காக இருக்கணும். ஆனால் ஹை பீட்டா ஸ்டாக்ஸாக எடுத்து வச்சோம்னா, ஒரு நாளைக்கு என்றைக்காவது மார்க்கெட் ஏறும்பொழுது அந்த மார்க்கெட்டோட நம்மளுடைய ரிட்டர்ன் அதிகமாகவும் இருக்கலாம் அல்லது கும்பாகவும் பாடலாம். பட் வேகமாக ஏறி இறங்கக்கூடிய, அதாவது ரொம்ப அதிகமாக ஏறி இறங்கக்கூடிய பங்காக இந்த ஹை பீட்டா அப்படின்றது இருக்கும். மார்க்கெட் ஏறி இறங்கினாலும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பெருசாக அடி வாங்கக்கூடாதுன்னா, அப்போ இந்த லோ பீட்டா ஸ்டாக்ஸை தூக்கி வச்சுக்க வேண்டிதான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிரயோஜனம் இல்லை. ஷேர் மார்க்கெட்டே ஒரு ரத்த பூமிங்க. அந்த ரத்த பூமிக்குள்ளே இறங்கி ஆடுற சமயத்தில் அப்புறம் என்னத்தை போய் சேஃப்டி? இந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து டிவிடெண்ட் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, இந்த புரூக்ஃபீல்ட் ரைட்ஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு 4.75 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறான். வாவ், சூப்பரியா, 253 ஷேர் இன்னைக்கு ஒரே தடவையில் 4.75 தரான். எப்படி ஒரு வருஷத்துக்கு 5 ரூபா 4 தடவை தருவான், எப்படி ஒரு 20 ரூபா ஆல்மோஸ்ட் 6-8% டிவிடெண்ட் அப்படின்றது வரும். ஆனால் அப்படி டிவிடெண்ட் வாங்கியே ஓட்டும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த ஷேர்னுடைய ப்ரைஸ் ஐபிஓ ப்ரைஸை விட கீழே போகக்கூடாது. இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த புரூக்ஃபீல்ட் ரைட்ஸ் வந்து 2021 வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து இதனுடைய ரேட் வந்து 275 ரூபாய்க்கு விட்டாங்க. அந்த 275 ரூபாயிலிருந்து நல்ல அருமையான ரேட் போனான். அந்த 275 ரூபாயிலிருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் 340 போயிட்டு இப்போ மறுபடியும் அந்த ஐபிஓ ப்ரைஸை விட கீழே வந்திருக்கான். அப்போ இவன் வந்து நம்மளுக்கு 20 ரூபா ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் கொடுக்குறான்னு சொல்லி இவனை வாங்கி வச்சாலும், இந்த ப்ரைஸ் வந்து 253 ரூபாயிலிருந்து அடுத்து 150 போனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சூஸ் பண்ணுற ஷேர் வந்து நல்லா ஏறுமுகமாக ஒரு க்ரோத் கம்பெனியாக இருக்கணும். அப்போ தான் 100 ரூபாய்க்கு வாங்கினது 1000 ரூபா அப்படின்னு போகும். இல்லையா, டிவிடெண்ட் வாங்கி நீங்கள் காலத்தை ஓட்டணும் அப்படின்னா, 100 ரூபா ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு கீழே போகவே கூடாது அந்த ஷேர். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட். அப்போ வந்து அவன் ஒரு 12%, 10% நம்மளுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறான்னு வச்சிங்களேன், சந்தோஷம், வாங்கிக்கலாம். பட் இது மேலே ஏறாட்டியும் பரவாயில்ல, ஆனால் 100 ரூபாய்க்கு கீழே போகக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நான் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அது 100 ரூபாய்க்கு எப்பெல்லாம் கீழே இருக்கோ அப்போல்லாம் எனக்கு அது ஒரு தண்டம் தான். நண்பர்ல, திடீர்னு எண்ட் ஆஃப் த டேல வந்து மைனஸில் இருந்த TVS சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் வந்து டப்புன்னு மேலே ஏற்றி விட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ரோல்ஸ் ராய்ஸோட அவங்களுக்கு கான்ட்ராக்ட் ரெனியூல் ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு.
சரி ஓகே. அப்போ இந்த டிவிஎஸ் சப்ளை செயின் எப்படி இருக்கான்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடியே அவன் 250லாம் போயிட்டு இப்போ அவன் வாழ்க்கையில் ஒரு சின்ன மொமெண்டம் அப்படின்றது வந்திருக்கு, நல்ல லோ ரேட்லேருந்து மொமெண்டம் வந்திருக்கு. ஒருவேளை இந்த டிவிஎஸ் சப்ளை செயின் வந்து அப்படியே இந்த மொமெண்டம் பில்ட் பண்ணி மேலே வந்தானாக்கா 250 ரூபா ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 20% லாபம் ஒழிஞ்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, அந்த டிவிஎஸ் சப்ளை செயின் மாதிரியே கீழிருந்து மேல் நோக்கி ஏற வாய்ப்புள்ள சில பங்குகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹைக்கல் அப்படின்ற ஷேர் வந்து வெறும் 60 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்கான். பட் இவன் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த கம்பெனியினுடைய பொட்டன்ஷியல் வெறும் 60 பைசா தான் இவனுடைய டிவிடெண்ட் பொட்டன்ஷியல். ஆனால் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏறி வர மாதிரி இருந்தால் இவனுக்குள்ள ஆல்மோஸ்ட் 50% லாபம் ஒழிஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் இந்த யூனிபார்ட்ஸ் இந்தியா அப்படின்ற ஷேர், அவன் 6 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறான். 6 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு இவனுக்கு பொட்டன்ஷியல் இருந்தாலும், இவன் மேல் நோக்கி இந்த ப்ரைஸ் மேலே வர்ற மாதிரி இருந்தால் இதுக்குள்ளே ஒரு 620 ரூபா இதுலேயும் ஆல்மோஸ்ட் 20-30% லாபம் ஒழிஞ்சிருக்கா பார்த்துருக்கேன். ஸோ அப்போ இதில் டிவிடெண்ட்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான், அதனோட இன்கம் கம்மி தான். பட்டு ப்ரைஸ் மேல் நோக்கி வர்ற மாதிரி இருந்தால் இந்த 2 பங்குகள்லையுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20-30% லாபம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்கள், இந்த எல்டிஐ மைண்ட்ரி அப்படின்றது நல்ல குவாலிட்டியான ஸ்டாக். இதில் வந்து இன்றைக்கி ஒரு ஏஐ சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் வருது. அப்படி நியூஸ் வந்து இவனை ஏதாவது ட்ரிகர் பண்ணி மேலே ஏற்றி கொண்டு வரான்னு பார்த்தா இப்போ வரைக்கும் இல்லை. பட் எனிவே, மார்க்கெட்டில் இந்த எல்டிஐ மைண்ட்ரி அப்படின்ற சப்போர்ட்டில் இருக்குது. ஏதோ ஒரு நியூஸ் வருது ட்ரிகர் பண்ணி எல்லாத்தினுடைய கண் பார்வையில் வந்து படுற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வருது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து அடுத்த ஒரு 2 வாரம் கழித்து ஒரு 5% அல்லது ஒரு ஷேருக்கு ஒரு 700 ரூபா ஏறிச்சுன்னா கூட இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஆஹா, குயின் ஆஃப் ஷேர் மார்க்கெட் இந்த சீத்தலுக்கு எனக்கு ஒரு நல்ல ராசி போல நண்பர்களே. இதை பத்தி பேசினா வீட்டம்மா என்ன வெறி கொண்டு பாக்குறாங்க. எது எப்படியோ என் வாழ்க்கையில ஒரு பூங்காவனம், ஒரு அருமையான ஒரு சந்தோஷம் வந்தது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீத்தல் SEPL கம்பெனினாலதான். என்ன காரணம்னா, இவன் 20% ஏறிட்டான். இந்த சீத்தல் வந்து ஒரு கூலிங் ப்ராடக்ட்ஸ், கூல் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து சரி ஓகே, உனக்கு எனக்கு தான் பொறுத்து, இதில் மற்றவங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிரேக் அவுட்ல இந்த இடத்துல எடுத்தேன். இது இங்கே பாருங்க, இதில் இன்னொரு படிப்பினை, ஒரு நல்ல ஷேராக இருந்தால் ஏவரேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவே திரும்பி மேலே வந்துடும் அப்படின்றதனுடைய கருத்தின்படி இவன் பிரேக் அவுட் ஆகி ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் அவனே மேலே வந்துட்டான். ஸோ இந்த சீத்தல் வாங்கி எனக்கு ஒரு நல்ல வருமானம், நாளைக்கு பிடிச்சி வித்துற வேண்டியதான். ஏன்னா சில பேர் காண்டாய் ஒரு மாதிரி கத்துறாங்க, வாட் இஸ் தட் சீசல் சீத்தல், ஹூ இஸ் தட் சீத்தல்ன்றாங்க. அது ஒரு கம்பெனிங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வைக்க வேண்டியதாக இருக்கு. நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்னாடி நீ போகும் போது பாதை சிங்க பாதையா இல்லது பூ பாதையா என்று எங்கிட்ட சொல்லிவிட்டு போ அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஆள்காகரை பார்த்துட்டு இருந்தோம். அதாவது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் அது நான் போகிறது சிங்கப்பாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து ஒரு 60 ரூபா பக்கம் போகாமல் டபக்குன்னு மேலே வந்துட்டான். ஸோ வர்றவன் அப்படியே ஒரு 95-90 ரூபா வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 2 கம்பெனி. இந்த 2 கம்பெனிக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, ரீபவுண்ட் ஆகிறான். அதாவது மேலேருந்து கீழே உழுகிறான், அப்போ கீழே உளுந்த வேகத்தில் மறுபடியும் திருப்பி காட்டுறான். அப்போ அந்த மாதிரி ஏறும் பொழுது இந்த ஜீ வந்து எங்கிருந்து உளுந்தானோ அந்த இடத்துக்கு வந்தால் இதுலேயும் ஒரு 10-20% லாபம் அப்படின்றது இருக்கு. இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸும் அதே மாதிரி தான். இவன் எங்கிருந்து உளுந்தானோ அதே இடத்துக்கு திரும்பி மறுபடியும் ரீபவுண்ட் ஆனாவே இந்த 2 ஷேர்லேயும் ஒரு 10-20% பணம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஷேரை வாங்கி யாராவது நொந்து போயிருந்தீங்கன்னா டெக்னிக்கலி கொஞ்சோண்டு ரீபவுண்ட் ஆகி உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கையை காமிச்சிருக்கா அப்படின்றது என்னோட எண்ணம். ஸோ இந்த 2 ஷேரும் மேல் நோக்கி வந்தால் ஒரு 10-20% இவனுக்குள்ளே ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும்னா, அன்பிலீவபிள் இந்த பவர் கிரிட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 5% ஏறியிருக்கான். ஆனால் சமீபத்தில் எங்கே போய் விழுந்தான்னா 240 ரூபா பக்கம் போய் விழுந்தான். எப்படி விழுந்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து மேலே உங்களுக்கு 282 ரூபா வரைக்கும் போனவன் கீழே போய் 250 ரூபா 60 ரூபா பக்கத்தில் போய் விழுந்துட்டான். அங்கிருந்து ஒரு ஸ்மார்ட் ரெக்கவரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஷேர் மார்க்கெட்டை இன்றைக்கி 3 பேர் சேர்த்து இழுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, மார்க்கெட்டு ஏதோ ஒரு கேமிங் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இந்த பேங்குகள், கோடெக் பேங்க் ஆகட்டும், அவனை 2% ஏற்றிருக்காங்க, HDFC பேங்க் 3%, ஆக்சிஸ் பேங்க் ஆல்மோஸ்ட் 2.5% ஏற்றிருக்கிறது எதுக்கு அப்படின்னு தெரியல. ஓ, ஒருவேளை செட்டிங்கே அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம், அதாவது மார்க்கெட் வந்து 2-3 முறை மேல் நோக்கி போக முடியாமல் இருந்தது, இப்போ மேல் நோக்கி ஒரு மாதிரி வர்றான்னா, அப்போ பேங்க்குகள்லாம் ஷேர் மார்க்கெட்டை ஒரு 500 பாயிண்ட் மேலே தூக்கி விடுற மாதிரி ஏதாவது செட்டிங் பண்ணுறானுங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் எதாக இருந்தாலும் நம்மளுடைய அண்ணன் US FOMC இருந்து
நாளைக்கோ அல்லது நாளானிக்கோ ஏதோ ஒரு தகவல் வருது, அந்த தகவலை வச்சு தான் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் டெக்னிக்கலி என்ன ஒரு செட்டப் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்குகளை தூக்கி வச்சிருக்கானுங்க, அதே சமயத்தில் நிஃப்டி வந்து லைஃப் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ ஒருவேளை பேங்க்குகளை தொடர்ந்து ஒரு 3-3% முக்கியமான ஆளுங்க HDFC பேங்க் ICICI கோட்டக்னு மாற்றி மாற்றி ஏற்றுனாங்கன்னா இதுக்குள்ளே ஒரு 500 பாயிண்ட் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கீழே போகும்போது நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஜம்முன்னு மேலே வந்துட்டானு. ஷேர் மார்க்கெட்டே நல்ல உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு, இருந்தாலும் படு மோசமான படு மொக்கையான ஷேர் மார்க்கெட்டையே கேவலப்படுத்தும் விதமாக நிறைய ஷேர்கள் 52 வீக் லோ போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ரெண்டு பேர் தான் இந்த மேட்ரிமோனி. இந்த மேட்ரிமோனி அப்படின்ற ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர்த்த பாவத்தை சம்பாதிச்சா என்ன அப்படிங்கிறது தெரில. கல்யாணம் உங்களுக்கு ஒரே மாதத்துக்குள்ள கல்யாணம் ஆயிரும், பதிவிடுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க மேட்ரிமோனியில் போய் பதிவு பண்ணிப்பாருப்பா, எங்கே சுற்றி உனக்கு கல்யாணம் ஆகலை, ஒருவேளை உனக்கு அதில் பதிவு பண்ணி கல்யாணம் ஆயிருமோ அப்படின்ட்டு அப்படியும் போய் பதிவு பண்ணி வச்சு நிறைய பேர்த்துக்கு ஆகிறது இல்லை. ஒருவேளை அவங்களுடைய பிரச்சனையினால்தான் இது இறங்குச்சுன்னு தெரில. ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டே உச்சத்தில் இருக்கும்போது அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பங்கு எதுன்னா இந்த மேட்ரிமோனி தான். இந்த டட்வா சிண்டன் அப்படின்ற ஷேரை வந்து எப்படி ஒரு 3 மாதத்துக்கு ஒர்க்காவது ஒரு முறை எடுத்து இது லோங்க இது லோங்க இது 52 வீக் லோங்கன்னு நம்ம ஆல்மோஸ்ட் 1.5 வருஷமாகவே சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஷேரை வாங்கி வச்சவங்களுக்கு என்றைக்கு ஒரு விடிவு காலம் தெரில. ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டையே பாடாப்படுத்திட்டு இருக்கு இந்த 2 ஷேர்களும். பாவங்க இந்த ஷேர்களை வாங்கி வச்சவங்களோட இன்வெஸ்டர் மனநிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா. மார்க்கெட்டு அவன் உச்சாணி கொம்பில் இருக்கான், எங்கேயோ இருக்கான், ஆனால் இந்த 2 ஸ்டாக்குகளும் அதில் பாதாளத்தில் இருக்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து ஏதோ ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோவில் 2% வாங்கி வச்சுருந்தா பெரிய தொலை இல்லை, ஆனால் ஒரு போர்ட்ஃபோலியோவே இந்த 2 பங்குகளை யாராவது வச்சுருந்தாங்கன்னா அவ்வளோதான், கதர்கடை துண்டு தான் தலையில் போட்டுக்கு வந்துக்கணும். அதனால தான் நான் மோஸ்ட்லி இப்படி ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறப்ப மோஸ்ட்லி 2000-2000 ரூபா முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கிறது. ஏதாவது 1-2 ஷேர்கள் அதிகமாக இருக்கும், பட் இருந்தாலும் பெரும்பாலும் போர்ட்ஃபோலியோவில் நம்ம 1 கோடி என்றைக்காவது ஒரு நாள் சேர்த்துறோம் அப்படின்னம்னா ஒரு ஷேர் வந்து 20,000 மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடணும். ஆனால் கடவுளே 1 கோடிக்கு 2%னா 2 லட்சம், 20%னா அப்போ 1 கோடி போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணால் ஏதாவது ஒரு ஷேரில் 2 லட்சம் ரூபாய்க்கு போஷன் எடுக்கணும். ஒரே வாவ், என்றைக்காக ஒரு நாள் இப்படி எடுக்கத்தான் போகிறேன். நண்பர்களே உங்களுக்கு தெரியாது இல்லை, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரோத் கம்பெனின்னு ஏற ஆரம்பித்தா அவன் பெரும்பாலும் ஏறிக்கொண்டே தான் இருப்பான். அப்படி தான் இந்த இக்ளர்க்ஸ் அப்படின்ற கம்பெனி 2020லேருந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கான். திடீர்னு இப்போ வந்து ஒரு ஃபால் அப்படின்றது ஆயிருக்கான். அப்போ இந்த ஃபால் வந்து இது ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் ட்ரீட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செட்டிங் விழுந்துருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து அவன் மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருந்தால் இதுக்குள்ளே ஒரு வேகமாக ஒரு 10% ஒளிஞ்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆஹா நண்பர்களே உங்களுக்கு தெரியாது இல்லை, எல்ஐசியில் வந்து ஒரு டேக்ஸ் ரீஃபண்டும் நல்லா ஒரு அற்புதமான டேக்ஸ் ரீஃபண்ட் வந்தது அப்படின்ற மாதிரி நம்ம நியூஸ் படித்தோம். இந்த டெல்டா கார்ப் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு லாபம் பண்ணக்கூடிய கம்பெனி தான், இருந்தாலும் இது சில டேக்ஸ் ரீசன்ஸ்னால தான் இவன் வந்து பாவம் சீரழிஞ்சு போயிட்டான். இல்லைனா இவன் பாட்டுக்கு சிவனேன்னு 2020லேருந்து அப்படியே ஏறிக்கிட்டே இருந்தான் 4 வருஷமா. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி கீழே உட்கார வச்சது முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளத்தினால தான். ஒருவேளை இந்த ஜிஎஸ்டி சம்மந்தமாக இவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இவன்லாம் மறுபடியும் ஒரு மல்டிபேக்கர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இவன் இறங்க ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 333 ரூபா, அப்போ அந்த இடம் போகும்பொழுதே இது ஆல்மோஸ்ட் 150% சம்பாரிச்சு கொடுத்துரும், அதையும் தாண்டி போனால் 500 போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அப்போ இந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் சாமி கும்பிட்டு வேண்டிதான். எல்ஐசியில் எப்படி ஒரு டேக்ஸ் ரீஃபண்ட் சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்துச்சோ அதே மாதிரி இந்த டெல்டா கார்ப்பில் கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடக்குது அல்லது ஏதாவது ஒரு டேக்ஸ் ரீஃபண்ட் சம்மந்தப்பட்ட ஆறுதலான விஷயம் வந்ததுன்னா 200 ரூபாயெல்லாம் அசால்ட்டாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்கள் இப்போ நம்ம 2 ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனி பார்க்குறோம், இதில் ஏதாவது பணம் கிடைக்குமா? ஏன்னா இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு கீழே போக மாட்டேங்கிறான், தொடர்ந்து சப்போர்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த சப்போர்ட் இந்த வருஷத்தில் 2023 இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து அங்கேருந்து லாபம் சம்பாரிச்சு கொடுத்தான், அப்போ இந்த வருஷம் வந்து அதே சப்போர்ட்லேருந்து லாபம் சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் இதுக்குள்ளேயே ஒரு லாங் டேர்மில் ஒரு 20% லாபம் ஒழிஞ்சிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ் அதே மாதிரி தான், போன வருஷம் வந்து கொஞ்சோண்டு லாபம் சம்பாரிச்சு கொடுத்தவன் தான். ஸோ அவனு வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் எப்படி போன வருஷம் சம்பாரிச்சு கொடுத்தானோ அதே சப்போர்ட்டில் வந்து இப்போ உளுந்திருக்கான், அப்படி உளுந்திருக்கும் பொழுது ஏதாவது லாபம் சம்பாரிச்சு கொடுப்பானா அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த 2 பங்குகளுமே ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பங்குகள், சப்போர்ட்டில் வந்து உளுந்திருக்கான், லாங் டேர்மில் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நண்பர்களே இதை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அல்வா குட்டி மாதிரி இருந்தது. நான் இந்த மான்யவர் அதாவது அந்த வேதந்த் ஃபேஷன்ஸ் பற்றி தான் சொல்கிறேன். அந்த சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு போ பார்க்கும் பொழுது நல்ல சூப்பராக இருந்திருக்கான், அதாவது இதுக்கு முன்னாடியே பெரிய அளவில் கீழே விழுந்தால் மறுபடி பெருசாக ஏற்றி காமிச்சிருக்கான்.
மறுபடியும் இந்த முறை பெருசாக கீழே விழுந்திருக்கா, இருந்தாலும் சப்போர்ட்டில் தான் வந்து ட்ரேட் ஆகிறான். அப்போ இவன் அடுத்த 6 மாதம் எடுத்து பார்க்கும்பொழுது திடீர்னு 1500 வந்ததுன்னா இதுக்குள்ளே ஒரு 50% லாபம் ஒழிஞ்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பட் இந்த பேட்டர்ன் பார்க்கறதுக்கு நல்லா அல்வா குட்டி மாதிரி சப்போர்ட் பேட்டர்னாக இருந்தாலும் இது ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக டிவிடெண்ட் கொடுக்குறானான்னு பார்த்தா டிவிடெண்டும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா, கடனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவனுடைய பிஎன்எல் அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது பிஎன்எல் இட்ஸ் ஃபைன் அப்படின்ட்டு டிசம்பர் குவார்ட்டரில் கூட லாபமாக தான் காமிச்சிருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் இது இல்லை, ஒரு 50% லாபம் அப்படின்றது ஒளிஞ்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் கீழே இறங்கி கிடக்கும், அப்புறம் மேலே ஏறும், அதுக்கப்புறம் கீழே இறங்கும். அதுக்கு காரணம் ப்ராஃபிட் புக்கிங் தான். இந்த என்ஐஏசிஎல், ஜிஐசிஏஆர்ஏ அப்படின்ற ரெண்டு ஷேர்களும் நல்லா அருமையான லாபம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு ரெண்டு பேருமே 5% இறங்கியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், கீழே வாங்கினவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நானும் பிடிச்சி நாளைக்கு சீத்தில் பிடிச்சி வித்து விட போகிறேன், அப்போ தான் மைண்டு கிளியர் ஆகும், இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது. சரி நண்பர்களே, இன்றைய தவிர உங்களுக்கு உதவியாக இருந்தேன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.